அடோபி இல்லஸ்ட்ரேட்டர்ல நிறங்களை பற்றி நிறைய பார்த்தோம். சாலிட் கலர், கிரேடியன்ட் கலர், ஸ்வாச்சஸ் இதெல்லாம். குறிப்பாக இந்த ஸ்வாச்சஸ் பேனல் எடுத்துக்கலாம். ஸ்வாச்சஸ், சிம்பல், அது போக கலர் கைடு. சோ இந்த மாதிரி இந்த பேனல்கள்ல எனக்கு நிறங்களை சேர்க்க வேண்டும். இங்கெல்லாம் நிறம் இருக்குது. இங்க சிம்பல் பாத்தீங்கன்னா ஒரு 6 சிம்பல் தான் இருக்கு. ஒன்னு சேர்க்கணும் அப்படின்னா அதற்கான நடைமுறை செயல்பாடுகள் என்னன்னு பார்ப்போம். சோ இந்த கலர் பேனல் எடுத்துக்கோங்க. நான் கலர் பேனலோ இல்ல கிரேடியண்டோ எதுவாக இருந்தாலும் இந்த பேனல்களை எடுத்து வெளியில வச்சுக்கிறேன். சோ இப்ப இதுக்குள்ள ஒரு நிறம் ஒப்பிடுறேன். இது ஒரு ஒரு அடர் நிறம், நல்ல அடர் அடர் பச்சை நிறம். இந்த பச்சை நிறம் எனக்கு ஸ்வாச்சஸ்க்குள்ள சேர்க்கணும். இனிமேல் எனக்கு அடிக்கடி தேவைப்படலாம். சோ இந்த ஸ்வாச்சஸ்ங்கிறது என்ன? ஆயத்த நிலையில் நிறங்களை உருவாக்கி வைத்துக் கொண்டு தேவையான இடத்தில் பயன்படுத்துவது. ஒண்ணுல இங்க ஒரு கட்டம் போட்டுட்டு இதுல போய் கிளிக் பண்ணோம்னா உடனடியாக அந்த நிறம் இந்த கட்டத்திற்கு கொடுக்கப்படுகிறது. நிறம் எந்த எந்த உருவம் மறைந்திருந்தாலும் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கும். சோ அந்த வகையில் இந்த பச்சை நிறத்தை நான் இந்த இதுல கொண்டு போய் சேர்க்கணும். இது இந்த அந்த மாதிரி அடர் பச்சை நிறம் இல்லை. இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்வாச்சஸ் பேனலுக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே இது வந்து கிரியேட் நியூ ஸ்வாட்ச், இதை கிளிக் பண்ணீங்கனாலே இந்த கலர் அதுக்குள்ள போய் சேர்ந்துடும். நல்லா கவனிங்க. கிளிக் பண்ண உடனே இதுக்கு ஒரு பேர் கேட்குது. ஒன்னு இந்த மிக்சிங் ஸ்வாட்ச் நேம் வந்து என்ன பெர்சன்டேஜ் சயான் மெஜந்தா எல்லோ என்ன இருக்குங்கிறது கொடுக்கும். இல்லாட்டி நீங்க பேர் கொடுத்துக்கோங்க, டார்க் கிரீன். ஆனா அந்த டார்க் கிரீன் கொடுத்தீங்கன்னா அப்ப இதை கூட இன்னும் வேறு அடர்த்தி ஜாஸ்தியான இன்னும் மற்றொரு டார்க் கிரீன் இல்ல லைட் கிரீன் இதெல்லாம் வரும். அதனால அந்த பெர்சன்டேஜே கொடுக்கறது நல்லது. இருந்தாலும் இப்ப நான் ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். சார் எனக்கு இங்க உள்ள சேர்ந்தாச்சு, தெரியுதுங்களா? முதல்ல அது இல்லாம இருந்தது இப்ப இது வந்தாச்சு. அதே மாதிரி ஒரு கிரேடியன்ட் கொடுக்கணும். கிரேடியன்ட்ல போய் இப்ப நான் கலர் மாத்துறேன். இப்ப எனக்கு இந்த பச்சை வேணும், இதை போய் நான் சேர்க்கணும். இதையும் போய் அதுக்குள்ள சேர்த்துக்கோங்க. கொடுங்க, இதுக்கு பேரு கிரேடியன்ஸ் வாட்ச் சொல்லுங்க, அது உள்ள போய் சேர்ந்துடும். இது மாதிரி எந்த ஒரு நிறமாக இருந்தாலும் ஒரு உருவத்தில் உருவாக்குங்க. இங்க போய் இந்த நியூவை கிளிக் பண்ணுங்க, அது உள்ள போய் சேர்ந்துடும். இப்ப இது எல்லாமே வெளியில செய்யுது. எனக்கு இது ஒரு தொகுப்பா வேணும்னா இந்த குரூப் சிம்பல் இதை கிளிக் பண்ணுங்க, இதுக்கு ஒரு பேர் கொடுக்கும். நம்ம வந்து இதுக்கு ஒரு பேர் கொடுத்துடலாம், பிஏசிஜி அப்படின்னு சொல்லிட்டு செலக்டட் ஸ்வாட்ச் இல்லாட்டி செலக்டட் ஆர்ட் ஒர்க் ஓகேன்னு சொல்லிருங்க. இப்போ ஒரு குரூப் இதுக்குள்ள இருக்கக்கூடிய நிறங்கள் எல்லாம் தனித்தனியா இப்ப இந்த காம்பினேஷன்ல என்னென்ன இருந்ததோ எல்லாத்தையும் கொண்டாந்து ஒரு குரூப் அதில் சேர்த்து வச்சுட்டான். சோ இது போல் நமக்கு தேவையான எந்த குரூப்புகளை வேண்டுமானாலும் நம்ம உருவாக்கி கொள்ளலாம். சோ எந்த குரூப் வேணாலும் ஒவ்வொரு குரூப் தொகுப்பு. சோ இப்ப நான் சேர்த்த இந்த குரூப்பை போய் டபுள் கிளிக் பண்ணா பாருங்க, இதுக்குள்ள இருக்கக்கூடிய கலர் காம்பினேஷன் பிஎஸ்சிஜி கிரேஸ் பிரைட் இந்த 4 கலரை மிக்ஸ் பண்ணி என்ன கலர் கொடுக்க முடியுமோ அதுவற்றை நமக்கு உருவாக்கி காமிக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படியானது. நீங்க ஓய்வா இருக்கும்போது இதெல்லாம் பயன்படுத்தி பாருங்க. எவ்வளவு வேண்டுமானாலும் நாம் நிறங்களை உருவாக்கி ஸ்வாச்சஸ்க்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். சோ கலர் அண்ட் கிரேடியன்ட் மூலமா இதை கொண்டாந்துட்டோம். சரி, இது வரைக்கும் ஓகே. இப்ப எனக்கு சிம்பிள்ல ஒரு படம் சேர்க்கணும். முதல்ல ஒரு படத்தை உருவாக்குங்க. படம் நீங்க உங்களுடைய வசதி. நான் இப்ப ஒரு சின்ன வட்டம், இதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய வட்டம். சோ இது இவ்வளவுதான், இந்த உருவம் தான் எனக்கு வேணும். இதுக்கு வந்து ஒரு கலரை கொடுத்துக்கிறேன், மொத்தமா சாலிட் கலர், அவுட்லைன் நன்னு கொடுத்துறேன். இப்ப எனக்கு இதுதான் சிம்பல். சோ இதை செலக்ட் பண்ணிட்டு இங்க போனீங்கன்னா ஆட் நியூ சிம்பல் இதை கிளிக் பண்ணீங்கன்னா போதும், அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறான். ஒரு பேர் கொடுத்துக்கோங்க, நான் பிக்சர் அப்படின்ட்டு ஒரு பேர் கொடுத்துறேன். நீங்க ஏதாவது ஒரு நேம் கொடுத்துட்டு இதை ஓகேன்னு சொல்லுங்க. இது இதுக்குள்ள போயிடும். இந்த சிம்பல் கருவி உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்ப்ரேயர் சிம்பிள் எடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து வெளியில கொடுத்தீங்கன்னா நான் உருவாக்கிய அந்த ஸ்வாட்ச் பேலட்ல இருந்து எடுத்துட்டு வரக்கூடிய அந்த நிறத்தை நம்ம இங்க கொடுத்து விடலாம். சிம்பிள்ஸ் முடிச்சிட்டனால அதை எடுத்துறேன். இந்த கலர் கைடுங்கிறது எதற்காக என்றால், நம்ம ஒரு ஒரு நிறம் உருவாக்குறோம், ஒரு பச்சை நிறம் உருவாக்குனா அந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காம்பினேஷன்ஸ் டார்க் லைட்டை இங்க காமிக்கும். இப்ப பாருங்க, நான் ஒவ்வொரு கலர் செலக்ட் பண்ணுவோம், அந்த கலர் தொடர்பான நிற அமைப்பை இங்க மாத்தி மாத்தி கொடுக்கணும் நமக்கு. சோ ஒரே நிறம், ஒரு ஒரு ப்ளூ கலர்னா அதனுடைய லைட் டார்க் இங்க கிடைக்குது. சோ இப்ப நான் வேற ஒரு உருவம் வரையும் போது அதற்கு இந்த லைட் கலர் கொடுத்தா எப்படி இருக்கும், டார்க் கலர் கொடுத்தா எப்படியும். சோ நம்ம இவற்றை உருவாக்கி பார்த்துக்கொள்ளலாம். சோ கலர் கைடு. சோ கலர் கைட்ல உங்களுக்கு ஆயத்த நிலையில் இருக்கக்கூடிய உருவங்கள் இங்க போனீங்கன்னா, கலர் கைட்ல கீழே லைப்ரரி கொடுக்குறாங்க. இதுல உள்ள போனீங்கன்னா நிறைய கலர் அமைப்புகள் கொடுக்குறாங்க. இதுல தேவையானதை உருவாக்கி எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆர்ட் ஹிஸ்டரி ஆன்சியன்ட். சோ இப்ப இந்த நிறங்களை எடுத்து நாம் நேரடியாக இருக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். சோ தேவையான நிறங்களை உருவாக்கி ஸ்வாச்சஸ் பேலட்டுக்குள்ள வச்சு நாம் தேவையான இடங்களில் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒன்று,
இரண்டாவது சிம்பல்ஸ் சிம்பல் பார்த்தோம் உருவங்களை உருவாக்கி நேரடியாக சிம்பல்களுக்குள் சேர்த்துக்கலாம் இந்த சிம்பல் வேணாடி இந்த போய் டெலீட் மார்க்க கொடுத்துருங்க நேரடியாக அதை டெலீட் பண்ணிட்டு போயிடலாம் ரொம்ப எளிமையானது இந்த சிம்பல் இதுலையும் பார்த்தீங்கன்னா கீழே லைப்ரரின்னு கொடுக்குறாங்க இதுல போனீங்கன்னா நிறைய மெத்தட் கொடுக்குறாங்க இதுல இதுல போனீங்கன்னா இப்ப நான் 3D சிம்பல் எடுத்தீங்கன்னா இந்த 3D சிம்பல்ஸ் இதுல கிடைக்குது முப்பரிமாணத்தில் இருக்கக்கூடிய உருவங்கள் சோ இந்த 3D சிம்பல்களை எடுத்து நீங்க சிம்பல் பேலட்டுக்கு கொண்டாந்துக்கலாம் இதுல அது பாட்டுக்கு அது இருக்குது இதுல இருக்கக்கூடியது நீங்க இங்க சிம்பல் கொண்டாந்து பயன்படுத்திக்கலாம் நாம உருவாக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஏற்கனவே இருக்கின்றவற்றையும் நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்ப நான் எடுத்து ஸ்ப்ரே பண்ணேன்னா பாருங்க பாட்டில்கள் அடுக்கி வைக்க மாதிரி ஒரு உருவத்தை கொடுக்கின்றது